நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது, அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாமா இருக்கும். உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிறப்பு போலீஸா? டேய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, சிறப்பு போலீஸ்ங்கற தாமோ அது தாமோயுடைய ரத்தம் தன்னையான. என்ன பயமுறுத்தர் தான் நினைச்சுக்கிட்ட நீங்க தான் பயப்படுறீங்க. நீங்க அடிச்சு கிழிச்சதான் எனக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா பய மாட்டுவான், வழக்கம் போல அவனா செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க்கையில பயம் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. இன்னைக்கு காலைல என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் ஸ்லாப்பிங் வீடியோ தான் பண்ணுங்க. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க, அந்த பொண்ணுகிட்டாக்கா அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு நான் உங்களுக்கு கேஸ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து அந்த அக்கா வந்து வீடியோலாம் டெலிட் பண்ணுறா, கஷ்டப்பட்டு கலந்து எடுத்த வீடியோலாம் டெலிட் ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டது நாங்கள் சுத்த வேஸ்ட்டு. ஆனால் இப்போ தான் அந்த ஃப்ராங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரித்திரன்னா வட போச்சு, நெல்லை 360, கோவை 360, இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது. நாங்கள் ஏதோ சும்மா பண்ணி பார்த்தேங்க, ஆனால் இவ்வளோ கஷ்டங்க. நாங்கள் பண்ணதே ரெண்டு வீடியோ தான், ஆனால் இவ்வளோ கஷ்டமாங்கன்னு ஃப்ராங்க் வீடியோ எங்களுக்கு தெரியாது. பயப்படுறியா குமார்? காத்துல நான் முட்டி பெண்டி சவுத்துல.